ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் கைஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டு தமிழ் போட்டேன்னா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா லெசன் 2 வந்து பார்க்க போகிறோம். நம்ம போன வீடியோவிலேருந்து நம்ம லெசன் 1 வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இந்த வீடியோவிலேருந்து நம்ம லெசன் 2 கண்டினியூ பண்ணலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சாப்டர் 2வில் நம்ம வந்து நம்பர் சிஸ்டம்ஸை பற்றி படிக்க போகிறோம். நம்ம என்னெல்லாம் படிக்க போகிறோம்னா கம்ப்யூட்டர்ஸ் இன்சட் ஸ்டோர்டு டேட்டா இன் மெமரியில் எப்படி டேட்டா ஸ்டோர் ஆகுதுன்னு பற்றி படிக்க போகிறோம். அப்புறம் பைனரி அரித்மெடிக் ரெப்ரசன்டேஷன்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம படிக்க போகிறோம். அப்புறம் வந்து கன்வர்ஷன்ஸ் பிட்வீன் நம்பர் சிஸ்டம்ஸ் அது எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். அடுத்து வந்து இன்ட்ரடக்ஷன் கொடுத்துருக்கான். இன்ட்ரடக்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டேட்டானா என்னன்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருக்கான். மேலே நம்ம போன லெசனில் வந்து நம்ம படித்த மாதிரி அதே டெஃபினேஷனும் எழுதி இந்த எக்ஸாம்பிள் எழுதுனீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக 2 மார்க்ஸ் போடுவாங்க. இதுவும் அதுவும் ஒரே இது தான், ஆனால் சிங்கிள் டிஃப்ரென்ஸ் என்னென்னா அதில் வந்து இதுக்கு முன்னாடி பேர் டேர்ம்டு டேட்டா வந்து டேட்டம்னு கொடுத்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. அது மட்டும் எழுதிக்கணும். அப்புறம் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இது வந்து டேட்டா, இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஆஃப் டேட்டாஸ். இது வந்து 5 டிஃப்ரெண்ட் வேரியபிள்ஸில் கொடுத்ததுனால இதை வந்து நம்ம டேட்டாஸ்ன்னு சொல்கிறோம். நம்ம இன்ஃபர்மேஷனாக எழுதணும்னா நம்ம வந்து இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதணும். ராஜேஷ் இஸ் 16 years old, ஸ்டடிங் இன் கிளாஸ் 11, ஹேஸ் ஸ்கோர் 65 marks இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் சப்ஜெக்ட் எப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் மாதிரி எழுதணும். அப்புறம் டேட்டா ரெப்ரசன்டேஷன், இது என்னன்னா ஒரு டேட்டாவை நம்ம இன்புட் பண்ணுறோன்னா, அதாவது ஒரு ஃபோல்டரு இல்லை ஃபைலை ஏதாச்சும் அப்லோட் பண்ணுறோன்னா அது வந்து அந்த ஃபைலாகவே அப்லோட் ஆகாது. அது 0s and 1s தான் ஸ்டோர்ஸ் ஆகும். அது வந்து 0s and 1s எந்தெந்த கைண்ட் ஆஃப் டேட்டாலலாம் இருக்குன்னா நம்பர், ஆல்ஃபபெட், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் ஷுட் பி கன்வெர்டட் டு 0s and 1s. அதுக்குன்னு தனித்தனி வேல்யூஸ் இருக்கா, அந்த வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி தான் இந்த பைனரி டேட்டாஸ் வந்து கன்வெர்ட் ஆகும் 0 and 1ன்னு சொல்லிட்டு. இதை வந்து அவங்க 0s and 1s வந்து மெஷின் லாங்குவேஜ்ன்னு சொல்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது பைனரி டிஜிட்ஸ்ன்னு சொல்கிறோம். பைனரி டிஜிட்ஸ் தான் ஷார்ட் ஃபார்ம் பிட்டு. இதனால நம்ம டேட்டா ரெப்ரசன்டேஷன் பற்றி நம்ம படிச்சுக்கிறோம். இப்போ அதோட டைப்ஸ் என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். பிட் இஸ் அ ஷார்ட் ஃபார்ம் ஆஃப் பைனரி டிஜிட். இது மேலே பார்த்தது தான். அது வந்து பிட்டுன்றது 0s and 1s சேர்ந்தது தான் ஒரு பிட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் நிபிள், 4 பிட்டு சேர்ந்தது ஒரு நிபிள்னு சொல்லுவோம். அதே மாதிரி 8 பிட்ஸு சேர்ந்தது ஒரு பைட்டுன்னு சொல்லுவோம். அப்புறம் வேர்ட் லென்த்துக்கு வரும். வேர்ட் லென்த்தில் என்னென்னா இதுதான் கம்ப்யூட்டர் சிபிஓக்கு வந்து நம்பர்ஸை வந்து நமக்கு பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணி தரது. இந்த வேர்ட் லென்த் இது எக்ஸ்பிரஷன் தான் நமக்கு கம்ப்யூட்டர் சிபிஓவில் உள்ள பிட்ஸ் ஆஃப் நம்பர்ஸ் வந்து நமக்கு கன்வெர்ட் பண்ணி தருது. இது வந்து எத்தனை இதாக வந்து இருக்கலாம், 8 பிட்ஸாக இருக்கலாம், 16 பிட்ஸாகவும் இருக்கலாம், 32 பிட்ஸாகவும் இருக்கலாம், 64 பிட்ஸாகவும் இருக்கலாம். இப்போ நம்ம யூஸ் பண்ணுறதுலாம் நிறைய பேர் யூஸ் பண்ணுறது 32 பிட்ஸ் and 64 பிட்ஸ் தான் நம்ம முக்கால்வாசி பேர் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா ஸ்பீடுக்காண்டி 8 and 16 பிட்ஸ் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இருந்துச்சு. அதாவது 2019 அந்த டைமில் வந்து 8 bits and 16 bits யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் அது எப்படி டைப்ஸ் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். பிட்டுனா 0s and 1s சேர்ந்தது, நிபிள்னா 4 பிட்டு, பைட்டு 8 பிட்ஸ், இதெல்லாம் மேலே பார்த்தது. அதுவும் இல்லாமல் நிறைய இருக்குது. கிலோ பைட்னா 1024 bytes வந்து சேர்ந்தது ஒரு கிலோ பைட். அதே மாதிரி 1024 கிலோ பைட் சேர்ந்தது ஒரு மெகா பைட். அதே மாதிரி 1024 மெகா பைட் சேர்ந்தது ஒரு கிகா பைட். ஜிபி, டிபின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறது தான். இங்கே 1024 GB தான் ஒரு டெரா பைட். அதுதான் டேட்டா ரெப்ரசன்டேஷன் மூலமா நமக்கு கொடுத்துருக்கான். அப்போ கம்ப்யூட்டர் மெமரி, மெயின் மெமரி, செகண்டரி மெமரி 2 வகையாக இருக்குது. அது வந்து கிலோ பைட், மெகா பைட்டுன்ற 2 இது வச்சு கிகா பைட் வந்துச்சு, டெரா பைட் வந்துருச்சு இப்போலாம். அப்போ வந்து இதுதான் மெயினாக இருந்துச்சு. இப்போ 1 கிலோ பைட் ரெப்ரசன்ட்ஸ் 10³ பவர்ஸில் வந்து நமக்கு வந்து அந்த பவர்ஸ் கொடுத்துருக்காங்க. 2⁰ தான் ஒரு கிலோ பைட்டுன்னு அர்த்தம். அப்போ ஒரு கிலோ பைட்னா 2⁰. அப்போ மெகா பைட்னா 2⁰. அது மாதிரி யோக்டா பைட் வரைக்கும் இருக்குது. யோக்டா பைட் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் மெமரி ஹேவிங் இது. ஆனால் இது கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த மாதிரி டிவைஸ் இன்னும் ஃபுல்லாக ரெடி பண்ணல. இது வரைக்கும் நமக்கு கண்டுபிடிச்சிருக்கு எக்ஸா பைட் வரைக்கும் தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஜெட்டா பைட், யோட்டா பைட் இன்னுமே தான் தயாரிப்பாங்க. அடுத்து வந்து ASCII வேல்யூ பற்றி படிக்க போகிறோம். ASCII வேல்யூன்றது அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அதாவது இந்த வேல்யூஸ் தான் நமக்கு வந்து அந்த பிட்ஸ் அண்ட் பைட்ஸாக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகிற வேல்யூஸ். அதாவது ஒவ்வொரு கேரக்டருக்குமே ஒவ்வொரு நம்பர்ஸ் இருக்கும். அது வந்து பைனரியாக கன்வெர்ட் பண்ணி ஒவ்வொரு லெட்டர்ஸ்க்கும் நமக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் நம்ம கீபோர்டில் டைப் அடிக்கும் போது கூட நம்ம ஒரு கீ அமுக்கணும்னா ஜேனா ஜேன்னு போடாது, அதுக்கு ஏற்ற மாதிரி உள்ள பைனரி நம்பர்ஸ் தான் உள்ளே போய் இது ஜேன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்ணி நமக்கு ஜே அப்புறம் ஹச்சு அந்த மாதிரிலாம் அடிக்கும். அதாவது பைனரி வேல்யூஸ் வந்து 0 to 127 வரைக்கும் இருக்கு ஆஸ்கி வேல்யூஸ். அதில் வந்து ஆஸ்கி பிளாங்க் ஸ்பேஸ்க்கு 32, அப்புறம் 0 to 48 வந்து ஆஸ்கி வேல்யூஸ் ஆர் நம்பர்ஸ்க்குலாம் 0 to 48 கொடுத்துருக்கான். அப்புறம் ரேஞ்ச் ஆஃப் ஆஸ்கி வேல்யூஸ் லோயர் கேஸ் ஆல்ஃபபெட்ஸ், அதாவது ஸ்மால் ஏபிசிடிஸ்க்குலாம் 97 to 122, அதே மாதிரி கேபிட்டல் ஏபிசிடிஸ்க்குலாம் வந்து 65 to 90 கொடுத்துருக்கான். இந்த டூ யூ நோலாம் முக்கியமாக படிச்சுக்கணும், இதுலேருந்து தான் 1 மார்க்ஸ் நிறைய கேட்பான். The speed of the computer depends on the number of bits it can process at once. அதாவது ஒரு கம்ப்யூட்டரோட ஸ்பீடு வந்து அது ப்ராசஸ் பண்ணுற பிட்ஸோட பவரை வச்சு தான் நம்ம வந்து அந்த கம்ப்யூட்டரோட ஸ்பீடை சொல்கிறோம். இப்போ தான் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 10 கோர்ஸ் வந்து 10th ஜெனில் வந்துச்சுல, அந்த மாதிரி 10 cores 20 threads அதுதான் இந்த கோரோட ப்ராசஸர் ஸ்பீடு. அப்போ நமக்கு வந்து 5 GHz வந்து பூஸ்ட் கிளாப் வரைக்கும் கொடுக்கறதுனால நமக்கு நல்ல ஸ்பீடு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. இதை முடிஞ்ச பிறகு நம்ம வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் நம்பர் சிஸ்டம். நம்பர் சிஸ்டம்ஸில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 4 டைப்ஸ் இருக்குது. அதில் வந்து டெசிமல், பைனரி, ஆக்டா, ஹெக்ஸாடெசிமல்னு சொல்லிட்டு 4 வகையாக பிரிச்சிருக்கோம். டெசிமல் வந்து பேஸ் வேல்யூ 10, ஏன்னா 0 to 9 வந்து 10 digits இருக்கா, அதனால நம்ம வந்து அந்த பேஸ் வேல்யூ 10ன்னு சொல்கிறோம். பைனரினா 0s and 1s சொல்லியிருக்கேன், அதனால அது 2 தான் இருக்குது, அதனால 2 பேஸ் வேல்யூ. ஆக்டல் நம்பர்ஸில் 0 to 7 தான் வந்து ஆக்டல் நம்பர்ஸ், அதனால 0 to 7க்கு வந்து 8 இருக்குது மொத்தம், அதனால வந்து 8ன்னு சொல்கிறோம். அப்புறம் ஹெக்ஸாடெசிமலில் வந்து மொத்தம் 0 to 9 + A to F, இந்த இது ஃபுல்லாக சேர்த்திங்கன்னா 16 வரும். இந்த 16 இருக்கிறதுனால இதுக்கு பேஸ் வேல்யூ வந்து 16. பேஸ் வேல்யூக்கு இன்னொரு பேர் வந்து ரேடிக்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த ரேடிக்ஸ்னா தான் இந்த பேஸ் வேல்யூஸ் நம்ம 10 to 8, 16 இந்த பைனரி, அப்புறம் ஹெக்ஸாடெசிமல், ஆக்டல், அப்புறம் டெசிமலுக்குலாம் பார்த்ததுக்கு உண்டான ரேடிக்ஸும் பேஸ் வேல்யூ ஒன்று தான். அதுதான் நம்ம வந்து 10 to 8, 16 சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கோம். அடுத்து டெசிமல் நம்பர் சிஸ்டம். டெசிமல் நம்பர் சிஸ்டம் வந்து எப்படி ஒர்க் ஆகுதுன்னா 0 to 9ல் ஒர்க் ஆகுது, 10 digitsன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி அதோட எக்ஸாம்பிள் வந்து டெசிமல் நம்பர் சிஸ்டம் எப்படி வந்து இது பண்ணுறாங்கன்னா பேஸ் 10 இருக்கிறதுனால 10 squares தான் நம்ம எடுக்க முடியும். அப்போனா 1 into 10 square வந்து 100ஆக இருக்கும், இப்போ 2 into 10 வந்து 20ஆக இருக்கும், 3 into 10 power 0ன்றது anything power 0 1, அப்போ 3 into 1 1, அப்போ 100 + 20 + 3 123. இது வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம். நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம வந்து பைனரி நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம், பைனரி நம்பர் சிஸ்டம், ஹெக்ஸாடெசிமல் நம்பர் சிஸ்டம், ஆக்டல் நம்பர் சிஸ்டம் பற்றி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் 11th ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காச்சும் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் ப்ரோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.